வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். பாளையங்கோட்டை பகுதியில் போயிட்டுருக்கும்போது சாலை ஓரத்தில் ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தேன், வீடியோ எடுத்துகிட்டே. பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருமே குவாட்டர் பாட்டில் வச்சுட்டு சரக்கை வந்து ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், உடம்புக்கு கெடுதில்லை, இது எதுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க கொடுத்த பதில்கள் வந்து ரொம்ப என்னை யோசிக்க வச்சுது. என்ன பதில் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி வந்து குடித்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கணவன் மனைவி இரண்டு பேருமே ரோட்டோரத்தில் இருந்து குடித்தது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொன்ன விதமும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுனில் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பதில் சொன்ன விதம் என்னை யோசிக்க வச்சுதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன அவங்க பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. என்ன பண்றீங்க? சரக்கு அடிக்கலாமா? அப்படி பப்ளிக்கா நீங்களும் சரக்கு சாப்பிடலாமா? எத்தனை வயசுலயும் சரக்கு சாப்பிட்டு பழக்கம் உங்களுக்கு? ஐயா அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஐயா இல்ல, அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அஞ்சு வயசுலேருந்து பிடிச்சி பழகிட்டீங்களா? ஐயா உடம்புக்கு இது எவ்வளோ கேடு. இதுதான் கேடு இல்லாமல் இருக்கு. அப்படி நினைச்சு குடிக்க முடியாம குடிக்காமலாம் இருக்கான். எல்லாமே கேடு தான். டப்பா ஊற்றி சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ சாப்பாடுக்கெல்லாம் மண்ணில் எல்லாருக்கும் பழக்கம் தான். விட முடியல. குடிக்காம இருந்தீங்க? டாஸ்மார்க் இருக்கிறதுனால நம்ம குடிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. எப்படி இருந்தாலும் கரண்ட் அங்கதான் இருக்கு. அது இல்லைன்னு நீங்க கடையை பார்ப்போம், கடை தான் இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு